ஸ்ரீமதே ராமராஜாயனம அனுமார் லங்கையைச் சுற்றி பார்த்ததும் அசோகவனத்தை பார்த்ததும் ஸ்ரீராமருக்கு நன்மையை நாடும் ஹனுமார் லங்கனியை ஜெயித்து லங்கையை கோபுரவாசல் வாழி புகாமல் மதிர்ச்சுவரை தாவி தனது இடது காலை ஊன்றி வைத்து ராஜவீதியை அடைந்து தைரியத்துடன் நகரைச் சுற்றி பலபல வீடுகள் மாளிகைகள் கூட கோபுரங்கள் என்று எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்து லங்காபுரி சொர்க்கமோ தேவலோகமோ கந்தர்வலோகமோ என்று ஆச்சரியப்பட்டார் அத்தியுதமான மாளிகை ஒன்றில் பிரகாசமான ஒரு சயனத்தில் சீரும் பாம்பைப்போல் மூச்சுவிடும் மன்னன் ராவணனைக் கண்டார் அவனது காலடியில் குடித்து விளையாடி ஓய்ந்து உருங்கும் பிரியமான மனைவிகளைக் கண்டார் ஒரு தனி இடத்தில் அழகுமிக்க படுக்கையில் ரூபவலான்யம் மிகுந்த மற்றொரு ஸ்திரியைக் கண்டவர் ஒருவேளை இவள்தான் சீதாதேவியோ என்று ஜெயத்துடன் சந்தோஷப்பட்டு தோள்களைத் தட்டியும் வாளை முத்தமிட்டும் குரங்குகளுக்குரிய சேஷ்டகள் செய்து கம்பங்களில் ஏறினார் பூமியில் குதித்தார் பிறகு சட்டென்று அவ்வண்ணம் தவறு என்று சிந்திக்கலானார் ஸ்ரீராமரை விட்டுப் பிரிந்த உத்தமி தூங்கவோ சாப்பிடவோ அலங்கரித்துக் கொள்ளவோ மாட்டாள் வேறு புருஷனை ஏறெடுத்தும் பார்க்க கூசுவாள் இவள் வேறு யாரோ என்று நிச்சயத்தார் ராவணனுடைய அந்தப்புறம் முழுமையும் ஓரிடமும் மிச்சமில்லாமல் தேடியும் சீதையைக் காணாமல் தான் பட்டபாடெல்லாம் வீணாயிற்றே என்று வருந்தினார் ஒருவேளை சீதாதேவி பிராணத்தாகம் செய்திருப்பாளோ என்றெல்லாம் மனம் கலங்க எல்லா காரியங்களிலும் முயற்சியை ஊக்குவிப்பது மனம் தளராமையே என்று தெளிவுடன் சுற்றுமுற்றும் பார்க்க பெரிய பெரிய மரங்களுடன் அசோகவனம் உள்ளதே அதில் சென்று தேடுவோம் என்று சிந்தித்து சீதாதேவி ஸ்ரீராமர் லக்மணர் சுக்ரீவர் எல்லோரையும் மானசீகமாக நமஸ்கரித்தார் ராவணின் மாளிகையிலிருந்து அசோகவனத்தின் மதில் சுவரை நோக்கி அனுமார் தாவினார் மரத்திலிருந்து மரம் தாவி 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 கூட்டத்தினிடையே நின்றார் சிறிது தொலைவில் மிக அழகிய ஒரு மலையையும் அங்கிருந்து வேகமாக பெருகி ஓடும் ஆற்றையும் கண்டார் அதன் அதனருகிலேயே பலவகையான பறவை கூட்டங்களால் சூழப்பட்ட தாமரை ஓடைகளைக் கண்டார் அங்கிருந்து மரங்களில் மலர்களும் களிருமான ஏராளமாக இருந்தன இப்படிப்பட்ட ரம்யமான இடத்திற்கு சந்தியாகால அனுஷ்டானங்களை செய்யும் பொருட்டு சீதாதேவி நிச்சயமாக வரக்கூடும் என்ற எண்ணத்துடன் இலைகள் அடர்ந்த பகுதியில் மறைந்திருந்து அசோகவனம் முழுவதையும் உற்று பார்த்து வண்ணம் இருந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா